ஆங்காங்கு கிடைக்கும் ஆக்சிஜனை வைத்து அப்படியே வராண்டாவில் படுக்க வைத்து அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலும் அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது என்று எப்படி முடிவுக்கு வந்தார்கள் என்றும் புரியவில்லை இது அப்பட்டமாக மோடி அரசினுடைய கையாலாகாத தனத்தை திறமையின்மையையே வெளிப்படுத்துகிறது இந்த இடத்திற்கு தான் நாம் வர வேண்டும் என்றால் இவர்கள் திறனற்றவர்கள் என்பது ஏற்கனவே இந்த ஏழாண்டு கால ஆட்சியில் தெரிந்தது ஆனால் அவர்கள் எங்கே திறனை காட்டியிருக்கின்றார்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு உதவும் வகையில் எல்லாவற்றையும் சாதிப்பது ஆட்சி நிர்வாகத்தை சரியாக கையாண்டால் தானே தெரியும் மினிமம் கவர்னன் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய பொறுப்பையே குறைத்துவிட்டு தனியார்களிடம் வழங்கக்கூடிய ஒரு அரசிடமிருந்து வேறு என்னதான் எதிர்பார்க்க முடியும் அவர்களுக்கு என்ன தேவை ஊசியை கொண்டு வந்தாச்சு குத்து எல்லாருக்கும் அப்படின்ற ஒன்றை தவிர வேறு எதையும் அதை கண்டுகொள்ளவில்லை வணக்கம் தோழர்களே ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்திய உச்ச நீதிமன்றம் நேற்று முன்தினம் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்தது மட்டுமின்றி அரசு செய்ய வேண்டிய செய்ய தவறிய தவறியதற்காக ஒரு பணியை நேர்த்தியாக செய்ய ஒரு குழுவை அமைத்திருக்கிறது நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கடும் பாதிப்பு உற்ற நிலையில் அவர்கள் உயிர்காற்று ஆக்சிஜனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு உடனடியாக ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய நோயாளிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அது கிடைக்காமல் அதோடு சேர்ந்து படுக்கை வசதியும் இல்லாத நிலையில் வெளியில் ஆம்புலன்ஸுகளில் கொண்டிருக்கக்கூடிய நிலையும் அவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் ஆங்காங்கு கிடைக்கும் ஆக்சிஜனை வைத்து அப்படியே வராண்டாவில் படுக்க வைத்து அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையை கையாண்டு தேவைகளை சமாளித்து உரிய வகையில் தேவையான அளவிற்கு ஆக்சிஜனை தருவித்து அதை சரியாக எல்லா மா மாநிலங்களுக்கும் வழங்கக்கூடிய பணியை இதுவரை மோடி அரசு சரியாக செய்யாத காரணத்தினால் சரியாக கையாளாத காரணத்தினால் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்கின்றோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி அதற்கு பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு நிபுணர்கள் குழுவை அமைத்திருக்கிறது எல்லோரும் மருத்துவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தும் தமிழ்நாட்டினுடைய இங்கே வேலூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த ககன்தீப் காங் ஜே வி பீட்டர் ஆகியோர்களும் அந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் இருக்கின்றார்கள் இந்த குழு ஏன் அமைக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் எஸ்சி டோல்டு சென்டர் ஆன் ஃப்ரைடே தட் ஆக்சிஜன் அலாக்கேஷன் டில் நவ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் பெட்ஸ் அண்ட் ஓயுசி யூ யூசேஜ் நீட்ஸ் கம்ப்ளீட்டு ரீவம் தட் டெக்ஸ்ட் அக்கௌண்ட் எவால்விங் ஹோம் குவாரண்டைன் ஆம்புலன்ஸ் யூசேஜ் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு அவசர சிகிச்சை தீவிர சிகிச்சை படுக்கைகள் இருக்கின்றன எவ்வளவு பேர் எவ்வளவு படுக்கைகள் ஒரு மருத்துவமனையில் இருக்கின்றன என்பதை வைத்து நீங்கள் வழங்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவு போதுமானதல்ல அது முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அதே போல ஆம்புலன்ஸ் வாகனங்களில் இருப்பவர்கள் இவர்களை எல்லோரையும் கணக்கில் சேர்த்து அந்த வடங்கள் அலோகேஷன் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இதை மோடி அரசினுடைய அந்த சுகாதாரத்துறை அதன் கீழ் இருக்கக்கூடிய ஐசிஎம்ஆர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அது அதுவேறுவிடையும் மற்ற ஆனால் அந்த துறையைச் சேர்ந்த செயலர்கள் அந்த அமைப்பு இதை செய்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை அதுதான் புரியவில்லை பெட்டுக்கும் அதிகமான அளவிற்கு பேஷண்ட்டுகள் தான் அவர்கள் சாலைகளில் ஆம்புலன்ஸுகளில் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஐசியுக்கள் ஏற்கனவே நிரம்பிவிட்ட நிலையில் தான் இந்த நிலை ஏற்படுகிறது ஆனால் அதற்காக அதற்கு மேலும் அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது என்று எப்படி முடிவுக்கு வந்தார்கள் என்றும் புரியவில்லை இது அப்பட்டமாக மோடி அரசினுடைய கையாலாகாத தனத்தை திறமையின்மையையே வெளிப்படுத்துகிறது அதை முழுமையாக உணர்ந்து கொண்ட உச்ச நீதிமன்றம் பன்னெண்டு பேர் கொண்ட குழுவை அமைத்து உடனடியாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்த அளவிற்கு ஆக்சிஜன் தேவை என்பதையும் அதை எவ்வாறு பெற்று வழங்குவது என்பது தொடர்பாகவும் ஒரு திட்டத்தை ஃபார்முலாவை ஒரு வாரத்திற்குள் நீங்கள் வகுக்க வேண்டும் என்று அது ஒரு குறுகிய கால திட்டம் நீண்டகால அடிப்படையிலும் ஒரு திட்டம் தீட்டி அளிக்குமாறு கூறியிருக்கிறது ஏன் அவ்வாறு உச்சநீதிமன்றம் கூறியது என்றால் மூன்றாவது அலை வரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்படிப்பட்ட ஒரு அலை வந்தால் அதனால் இந்தியாவில் கடும் பாதிப்பு ஏற்படும் இதை போலவே என்ப என்கின்ற காரணத்தினால் ஒரு நீண்டகால திட்டத்தை வகுத்து அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த குழு தனக்கு கீழ் மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு குழு அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் முதல் திட்டங்களை தயாரித்து பிறகு குழுக்களை அமைத்து கொள்முதலையும் பிறகு அதனை பரவலாக கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகளையும் மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசித்து செய்வார்கள் அல்லது மற்ற இந்திய ஒன்றிய அரசிடம் கொடுத்து அதை நிறைவேற்றுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால் ஏழாயிரம் மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தியாக கூடிய இந்தியாவில் அதிகபட்சமாக இன்றைய தேவை அதிகரித்துள்ள நிலையில் தேவை மெட்ரிக் மட்டுமே ஆனால் அதை பெருமிடத்திலிருந்து தேவைப்படும் இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டமும் இல்லை எண்ணிக்கையும் இல்லை அதை எவ்வாறு செய்வது என்பதில் ஒரு விடுபிதுங்கிய நிலையிலேயே மோடி அரசு இது நாள் வரை கொண்டு சென்றுள்ளது எனவேதான் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு தலையிட்டுள்ளது இதை பார்த்த தமிழக அரசு உடனடியாக இங்கே ஒரு குழுவை அமைத்து எங்கிருந்தெல்லாம் ஆக்சிஜன் வருகிறது எவ்வளவு தூரம் அதை கூடுதலாக பெற முடியும் என்பதை எல்லாம் கணக்கிட்டு மருத்துவமனைகளுக்கு எவ்வளவு தேவை என்பதை எல்லாம் கணக்கிட்டு திட்டமிட்டு வேகமாக இதை செயல்படுத்த அதுவும் ஒரு குழு அமைத்திருக்கிறது தான் ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு விடயத்தை இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் டி சந்திரசூட் அவர்களும் எம் ஆர் ஷா அவர்களும் ஒரு குறுகிய கால விசாரணையில் கண்டுபிடித்து அதற்கான ஒரு வழிமுறையை வகுக்க சொல்லி ஒரு குழுவை அமைத்து சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது என்றால் இதை கூட செய்வதற்கு இந்த மோடி அரசுக்கு ஏன் எந்த திறனும் இல்லை என்பதுதான் கேள்விக்குறி இது திறனின்மையா அல்லது அக்கறையின்மையா இந்த இடத்திற்கு தான் நாம் வர வேண்டும் என்றால் இவர்கள் திறனற்றவர்கள் என்பது ஏற்கனவே இந்த ஏழாண்டு கால ஆட்சியில் தெரிந்தது ஆனால் அவர்கள் எங்கே திறனை காட்டியிருக்கின்றார்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு உதவும் வகையில் எல்லாவற்றையும் சாதிப்பது வரிச்சலுகை கொடுப்பது வரிகளை நீக்குவது அவர்கள் வாங்கிய கடன்களை திருப்பி கட்டவில்லை என்றால் அதற்காக அவைகளை எழுதி தள்ளுவது ரைட் ஆஃப் அவருடைய லோன்களை எழுதி தள்ளுவது ஐந்தாண்டு காலத்தில் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் எழுபதாயிரம் கோடியை எழுதி தள்ளினார்களே அப்படி செய்வது இப்படி கார்பரேட் நலன் சார்ந்த இடங்களில் அவருடைய அக்கறையும் திறனும் மிக பிரமாதமாக வெளிப்படுகிறது ஆனால் மக்கள் சார்ந்த விடயங்களில் எந்த இடத்திலுமே தேவைக்கு ஏற்றபடி இந்த அரசு செயல்படவில்லை இந்த அரசு மட்டுமல்ல அவர்களுக்கு கீழே இருக்கும் அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹரியானாவிலோ உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ பீகாரிலோ கூட்டணி ஆட்சி அல்லது குஜராத்திலோ பெரிதாக நான் சாதித்திருக்கின்றேன் குஜராத்தை வளர்ச்சிக்கான அடையாளமாக மாற்றிவிட்டேன் என்று மோடி சொன்னாரே அந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கேயுமே இந்த திறமையும் வெளிப்படவில்லை இந்த அக்கறையும் வெளிப்படவில்லை என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டுள்ளார்கள் அதுதான் இங்கே முக்கியம் அது மட்டுமல்ல இப்பொழுது நாம் மகிழத்தக்க வகையில் நீதிமன்றங்கள் இந்த இந்த விடயத்தில் மிக கராராக கையாள்கின்றன இந்த வடக்குகளை மிக கராராக கையாள்கின்றன ஆனால் தான் அலகாபாத் நீதிமன்றம் சொல்வது நீங்கள் காகிதத்தில் கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் எங்களால் ஏற்க முடியாது நாங்கள் திட்டமிட்டு சொல்கின்றோம் அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த மாநில அரசை நோக்கி அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஆனால் செய்ய மாட்டோம் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அப்படித்தான் செய்வோம் என்பதை போல அவர்கள் நடந்து கொண்டு அந்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு பெற்றார்கள் இதேபோல் தான் குஜராத் மாநில உயர்நீதிமன்றமும் கண்டித்தது நீதிமன்றங்கள் டெல்லி உயர் நீதிமன்றம் கண்டித்தது இன்றைக்கும் சொல்லுகிறது நாங்கள் எதிர்பார்த்தது எழுநூறு டன் உத்தரவிட்டது எங்களுக்கு எழுநூறு டன் ஆனால் அந்த அளவிற்கு வரவில்லை என்று டெல்லி அரசு சொல்லுகிறது உத்தரவையே மதிக்கப்படவில்லை ஆட்சி நிர்வாகத்தை சரியாக கையாண்டால் தானே தெரியும் மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய பொறுப்பையே குறைத்துவிட்டு தனியார்களிடம் வழங்கக்கூடிய ஒரு அரசிடம் இருந்து வேறு என்னதான் எதிர்பார்க்க முடியும் அதுதான் இப்பொழுது பெரும் சிக்கலாக உருவாகி உள்ளது கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அல்ல அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் வெறும் ஆறு விழுக்காடு மட்டுமே ஆறு விழுக்காடுக்கும் குறைவானவர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட மூச்சுத்திணர்கள் போன்றவற்றிற்கெல்லாம் அவர்கள் ஆளாகி உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை கூட கையாளக்கூடிய ஒரு திறனை இந்த அரசு பெற்றிருக்கவில்லை என்றால் என்ன செய்வது எல்லோரும் கணக்கிட்டபடி மேத்தமேட்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் சொன்னபடி பல பத்து லட்சக்கணக்கான மக்களை இது பாதிக்கும் ஒரு குறுகிய காலத்தில் என்றெல்லாம் சொன்னார்களே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் இந்த நாட்டில் என்ன ஆகியிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நான்காயிரம் வரை நான்காயிரத்தையும் தாண்டி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கடந்த இரண்டு நாட்களாக குறைந்திருக்கிறது அது மகி சற்றே ஒரு திருப்தி அளிக்கின்றது ஆனால் இதே நிலையை நீடித்தால் என்ன ஆவது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் உள்ளபடியே மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தால் இந்த அளவிற்கு அக்கறையற்று நடந்து கொள்வார்களா சிந்தித்து பாருங்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த தடுப்பூசி என்று சொல்லிவிட்டு அதை பார்த்தீர்களானால் அந்த தடுப்பூசி போடுவதற்கு அரசு ஒவ்வொரு அரசும் சொல்லுகிறது தட்டுப்பாடு நிலவுகிறது தட்டுப்பாடு நிலவுகிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடு உட்பட ஆனால் தனியார் மருத்துவமனைகளில் இந்த ஊசிகள் எவ்வித தங்கு தடையும் இன்றி போடப்படுகின்றன அவற்றுடைய விலையை இவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு மருந்து கம்பெனிகளும் அஸ்ட்ராசரிக்கா கோவிஷீல்டு புனாவில் உள்ள சிரம் இன்ஸ்டிடியூட்டில் தயாரிக்கப்படுவது அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக அந்த விலையை உயர்த்தியிருக்கிறார்கள் கோவேக்சின் நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக் அதனுடைய தயாரிப்பான கோவாக்சினுடைய விலை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாக உயர்த்தியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் காரணங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றார் வல்லுநர்கள் அஞ்சுவதைப் போல இவ்வாறு விலை உயர்வை ஏற்றுக்கொள்வது என்பது அரசின் மூலம் மக்களுக்கு இலவசமாக போட வேண்டிய அந்த தடுப்பூசிகளை திருப்பி இந்த நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்து அதன் மூலம் தனியாரை நோக்கி ஈர்த்து ஏற்கனவே அச்சத்திலும் அறியாமலையும் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை அவர்களை நோக்கி ஈர்த்து பெருமளவிற்கு வணிக லாபத்தை குவிப்பதற்குத்தான் இது வழிவகுக்கும் என்று சொன்னார்களே அதுதான் நிகழ்கிறது இங்கே போனால் இல்லை அங்கே போனால் கிடைக்கும் என்றால் என்ன அர்த்தம் இதுவும் மோடி அரசருடைய மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்பதற்கான ஒரு அத்தாட்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் வணிகர்கள் வணிக நிறுவனங்கள் யாரா யாராயிருந்தாலும் பெரும் லாபம் ஈட்டுவதை பற்றி அவர்களுக்கு எவ்வித கவலையும் கிடையாது அவர்களுக்கு என்ன தேவை ஊசியை கொண்டு வந்தாச்சு குத்து எல்லாருக்கும் அப்படின்ற ஒன்றை தவிர வேறு எதையும் அதை கண்டுகொள்வதில்லை இப்படி ஏன் விலை ஏறியது எதற்காக விலையை ஏற்றுகிறார்கள் இது தனியாருக்கு ஏற்றினாலும் கூட இங்கே கிடைக்காத சூழலில் மக்கள் அங்கே செல்வார்களே என்பதை பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் கிடையாது ஒருவேளை இதில் கூட நீதிமன்றம் தலையிட வேண்டுமோ என்கின்ற ஒரு சூழல் ஆக இந்நாட்டு மக்கள் ஏதோ ஓரளவிற்காவது அரசியலில் தீவிரம் கவனம் செலுத்தி தங்களுடைய பிரதிநிதிகளை சரியாக தேர்ந்தெடுக்க தவறியதன் விளைவும் இவிஎம்ஐ வைத்து ஒரு பெரும் மோசடி நடந்ததனுடைய விளைவாக உருவான இந்த அரசு தொடர்ந்து தனது இயலாமையை திறனின்மையை வெளிப்படுத்துகிறது அது மக்களை பாதிக்கிறது இந்த நிலையை மாற்ற வேண்டும் நீதிமன்றங்களும் வெகுசன இயக்கங்களும் எதிர்கட்சிகளும் தான் போராடி மாற்ற வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்